ஒன்று சாமுவேல் 13 அதிகாரம். பிலிஸ்தருக்கு எதிராய் போர். சவுல் அரசராகி ஓராண்டு ஆனபின் இஸ்ரேல் மீது 2 ஆண்டு ஆட்சி செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது சவுல் தமக்காக இஸ்ரேலிலிருந்து 3000 பேரை தேர்ந்தெடுத்துக் கொண்டார். மிக்மாசிலும் பெத்தல் மலையிலும் சவுலுடன் 2000 பேர் இருந்தனர். பெஞ்சமினி சார்ந்த கிபியாவில் யோனத்தானுடன் 1000 பேர் இருந்தனர். எஞ்சிய மக்களை அவர் அவரவர் இல்லத்திற்கு அனுப்பி வைத்தார். யோனத்தான் கேபாவில் எல்லைக்காவலிருந்த பிலிஸ்தியரை வெட்டி வீழ்த்தினார். பிலிஸ்திய மக்கள் இதை கேள்வியுற்றனர். எபிரேயரும் இதை கேட்கட்டும் என்று நாடெங்கும் சவுல் எக்காலம் ஊதுவித்தார். சவுல் பிலிஸ்தின் எல்லைக்காவலர் வெட்டி வீழ்த்தியதையும் அதனால் பிலிஸ்தியருக்கு இஸ்ரேல் மீது கடும்பகை ஏற்பட்டதையும் அறிந்து இஸ்ரேல் அனைவரும் சவுலோடு சேர்ந்து கொண்டு கில்காலுக்கு சென்றனர். பெலிஸ்தியர் இஸ்ரேலோடு போரிட 30,000 தேர்களோடும் 6,000 குதிரை வீரர்களோடும் கடற்கரை மன அளவு வீரர்களோடும் திரண்டு வந்து பெத்தலுக்கு கிழக்கே மிக்மாசில் பாளையம் இறங்கினார்கள். இஸ்ரேல் தங்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடியினால் இன்னலுற்று குகைகளிலும் புதர்களிலும் பாறைகளிலும் கல்லறைகளிலும் பள்ளங்களிலும் ஒளிந்து கொண்டனர். எபிரேயர் சிலர் யோர்தானை கடந்து காத்து ஒயிலாது நாடுகளை சென்றனர். சவுல் இன்னும் கில்காலில் இருந்தார். மக்கள் அனைவரும் நடுங்கிக் கொண்டே அவரை பின் சென்றனர். அவர் சாமுவேல் குறிப்பிட்டபடி 7 நாள்கள் காத்திருந்தார். ஆனால் சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை. ஆகவே மக்கள் அவரை விட்டு சிதறத் தொடங்கினர். அப்போது சவுல் எரி பலியையும் நள்ளிரவு பலியையும் என்னிடம் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அவ்வாறே எரிபலி செலுத்தினார். அவர் எரிபலி செலுத்தி முடிந்த வேளை சாமுவேல் அங்கு வந்தார். சவுல் அவரை சந்திக்க சென்று வரவேற்றார். சாமுவேல், நீ என்ன செய்தீர் என்று கேட்க அதற்கு சவுல் கூறியது, மக்கள் என்னிடமிருந்து சிதறிப்புவதைக் கண்டேன். நீரும் குறித்த காலத்தில் வரவில்லை. பெலிஸ்தியரும் மிக்மாசில் ஒன்று திரண்டு கொண்டிருந்தார்கள். அப்பொழுது பெலிஸ்தியர் எனக்கு எதிராக கில்காலுக்கு இறங்கி வருவர். நானோ இன்னும் ஆண்டன் தயவை நாடவில்லை என்று உணர்ந்ததால் நான் எரிபலி செலுத்த வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளானேன். சாமுவேல் சவுலை நோக்கி, நீர் அறிவினமாய் செயல்பட்டீர். உம் கடவுளாகிய ஆண்டவன் கட்டளைப்படி நீர் நடக்கவில்லை. இல்லையில் ஆண்டவர் இஸ்ரேல் மீது உமது அரசை என்றென்றும் நிறுவியிருந்திருப்பார். ஆனால் உமது அரசு நிலைக்காது. ஆண்டவர் தம் மனத்திற்கேற்ப ஒருவரை தமக்கென தேடி அவரையே தம் மக்களின் தலைவராக நியமித்துள்ளார். ஏனெனில் ஆண்டவன் கட்டளின்படி நீர் நடக்கவில்லை என்றார். சாமுவேல் எழுந்து கில்காலிலிருந்து பெஞ்சமினி சார்ந்த கிபியாவுக்கு சென்றார். சவுல் தம்மோடு இருந்த வீரர்களை கணக்கெடுத்தார். அவர்கள் ஏறத்தாழ 600 பேர். சவுலும் அவர் மகன் யோனத்தானும் அவரோடு இருந்த வீரர்களும் பெஞ்சமினி சார்ந்த கிபியாவில் தங்கினர். பிலிஸ்தியரோ மிக்மாசில் பாளையம் இறங்கியிருந்தார்கள். பிலிஸ்தின் பாளையத்திலிருந்து 3 படைகளாக கொள்ளைக்காரர் புறப்பட்டு வந்தனர். ஒரு படையினர் ஒபிரா வழியாக சூவால் நாட்டிற்கு பிரிந்து சென்றனர். இன்னொரு படையினர் பெத் கோரான் வழியாக சென்றனர். வேறொரு படையினர் பாலைநில கெபோயின் பள்ளத்தாக்குக்கு எதிரான எல்லை வழியே சென்றனர். எபிரியர் தங்களுக்கு வாள்களையும் ஈட்டிகளையும் செய்து கொள்ளக்கூடாது என்று பெலிஸ்தியர் திட்டமிட்டிருந்ததால் இஸ்ரேல் நாடெங்கும் கொல்லன் எவனும் காணப்படவில்லை. இஸ்ரேலர் அனைவரும் தங்கள் களைப்பு குழுக்களையும் மண்வெட்டிகளையும் கடப்பாறைகளையும் கோடரிகளையும் அரிவாள்களையும் தீட்டுவதற்காக பெலிஸ்தரின் சென்றனர். தீட்டுவதற்கான கூலி களைப்பிக்குழு, மண்வெட்டி, முக்கூர்கருவி, கோடரி, தாற்றுக்கோள் ஆகிய ஒவ்வொன்றுக்கும் 8 கிராம் அளவுள்ள நாணயமாகும். ஆகவே போரிடும் நாள் வந்தபோது சவுலோடும் யோனத்தானோடும் இருந்த வீரர் கையில் வாளோ ஈட்டியே கிடையாது. சவுலும் யோனத்தானும் மட்டும் அவற்றை வைத்திருந்தார்கள். பெலிஸ்தின் எல்லைக்காவல் மிக்மாஸ் கணவாய் வரை நீடித்திருந்தது.